பொதுவாக பனிக்காலத்தில் சர்மம் வறண்டு செதில் படிந்து காணப்படும். இதனால் முகம் மற்றும் உதடு பகுதிகளில் அவலட்சணமான தோற்றம் ஏற்படும். அதற்கு பாலாடையுடன் சிறிது எலுமிச்சை சாறு கலந்து முகம் கைகால்களில் தேய்த்து ஊறிய பிறகு குளித்தால் வறண்ட சர்மம் பொலிவு பெறும். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேலும் பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. பாலாடையுடன் கசகசாவை ஊற வைத்து அரைத்து முகம் மற்றும் கைகால்களில் பூசி சிறிது நேரம் கழித்து குளிப்பதும் சர்மத்தை மென்மையாக்கும். வறண்ட சர்மக்காரர்கள் பப்பாளி, ஆப்பிள் போன்றவற்றை தவறாமல் சாப்பிட வேண்டும். எல்லா வகை சர்மத்தினரும் தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டும். 1/2 கிலோ துவரம்பருப்பு, 100 கிராம் பயத்தம்பருப்பு, 25 கிராம் கசகசா, 100 கிராம் கஸ்தூரி மஞ்சள் இவற்றை நைஸாக அரைத்து இந்த கலவையை தினந்தோறும் முகம் முதல் பாதம் வரை தேய்த்து குளிக்கவும். தொடர்ந்து இவ்வாறு 1 மாதம் செய்து வந்தால் தோலின் வறட்டுத்தன்மை நீங்கி மிருதுவாக ஜொலிக்கும். பனிக்காலங்களில் தோல் நோய்கள் வராமல் இருக்க வேண்டுமானால் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக் கொள்வது அவசியம். பனிக்காலத்தில் உடலுக்கு கடலை மாவு, பயத்த மாவு தேய்த்து குளிக்கக்கூடாது. அது சர்மத்தில் இருக்கும் கொஞ்ச நஞ்ச எண்ணெய் பசையையும் உறிஞ்சிவிடும். மிகவும் வறண்ட சர்மக்காரர்களுக்கு பனிக்காலத்தில் தோலில் அரிப்பு, வெடிப்பு போன்றவை ஏற்படலாம். இவர்கள் தினமும் நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் கலந்து தேய்த்து குளித்து வர வேண்டும். இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யவும். மேலும் பல நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் இன்ஃபோவை சப்ஸ்கிரைப் செய்யவும்.